நான் காட்டின தீவிரம் வந்து ஆக்சுவலா பத்தல அப்படிங்கறது எனக்கே இப்பதான் தெரியும். என்ன ஆங்கரா பண்ணக்கூடிய ஒரே ஒரு பர்சன் இவரா தான் இருக்கணும், இவர் வரவீங்க அப்படின்னு ஆங்கர் எல்லாம் பண்ணோம். பல பேருக்கு வயிறு எரிஞ்சிச்சுன்னு கேள்விப்பட்டோம். இது எப்படி நடந்துச்சு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த செலிபிரிட்டி யாரும் அதுல சொல்லிருங்க. அன்பார்ச்சுனேட்லி ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலைக்கு போகாம மியூசிக் எல்லாம் பர்சியூ பண்ற அளவுக்கு எனக்கு அந்த டைம்ல லக்ஸரி இல்ல. எழுத முடியல அப்படின்ற ஒரு காண்ட் இருக்கும் இல்லையா, அதனால நம்மளே வழுக்குதோ சில்லுன்னு இருக்கோ கால் வரையுதோ எதுவா இருந்தாலும் சரி கால் வச்சு பாத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. என்ன ஜியோ பூஜியா கர்ணனுக்கு கவச குண்டலம் மாதிரி இவருக்கு கிட்டார்னு கூட சொல்லலாம், சன்னி லியோனுக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு ஆங்கர், இசையின் மறு வடிவம் சொல்லலாம், ஹாரி ஜெயராஜின் மறு உருவம் சொல்லலாம், நன் அதர் தென் வேற யாரும் இல்ல ஸ்டாண்ட் அப் காமெடியன் ஜெகன் கிருஷ்ணன் தான் இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்றாரு. ஸ்டாண்டப் காமெடியில நிறைய ஜோனர்ஸ் இருந்தா மியூசிக்கை வச்சு எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் மிஸ்டர் ஜெகன் கிருஷ்ணன் இன்னைக்கு என்டி ராமாராவ் ஸ்டைல்ல ஸ்பெஷலா நமக்காகவே இன்னைக்கு வந்திருக்காரு. வணக்கம் ஜெகன் சார், எப்படி இருக்கீங்க? நன்றி நன்றி, வணக்கம், நல்லா இருக்கேன். ஏங்க திடீர்னு என்னங்க என்டி ராமாராவ் எல்லாம் எடுத்து அவர் என்னங்க பண்ணாரு பாவம். அந்த மாதிரி ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுங்க, அவ்வளவு ரெட்ரோ லுக்ல இருக்கேனா, அது என்ன பண்றது, முடியை வகதகையா வளர்ந்து வச்சிருக்கு முடி, வேற சலூனுக்கு போக முடியல அதனாலதான். மத்தபடி ரொம்ப நன்றி, இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ இது வரைக்கும் வாழ்நாள் யாருமே கொடுத்தது இல்ல. நீங்க இருக்கே பயங்கரமா ஒர்க் பண்ணிருப்பீங்களோ, இவனை பத்தி இப்படி எல்லாம் சொல்லணுமா அப்படின்னு யோசிச்சு வச்சு எழுதின வரையே இருக்கு. பட் தேங்க்ஸ், சும்மா சொன்னேன், பட் இட் வாஸ் ரியலி ஃபன், தேங்க்யூ சோ மச். இவ்வளவு புகழ்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறமா தனியா ரூம் போட்டு போய் எழுதிருவேன். சும்மா ஏதோ தெரியாதனமா வந்துருச்சு அது. நம்ம முடி நம்ம இது ஒரு வணங்கா முடி, நம்ம 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 பேச்சே கேட்காது அந்த மாதிரிதான். ஓகே பிரதர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்காக கொடுத்ததுக்காக. மை பிளஷர் ப்ரோ, மை பிளஷர், அப்சல்யூட்லி மை பிளஷர், தேங்க்ஸ் அ லாட். ஓகே, ஜெகன் கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பரிச்சயமான ஒரு பெயர். ஹாரிஸ் ஜெயராஜ் ஜெகன் கிருஷ்ணன் சொன்னாலும் கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஆனா இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து லைம் லைட்ல இருக்க ஜெகன் கிருஷ்ணன் பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் ஆனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிவைண்ட் பண்ணோம்னா, ஜெகன் கிருஷ்ணன் எங்க ஸ்டார்ட் பண்ணாரு, ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ரொம்ப கஷ்டமான ஒரு படிப்பு, அது முடிச்சுட்டு மிகப்பெரிய என்ன சொல்றது ஒரு பெரிய ஐடி கம்பெனில ஒரு 8 இயர்ஸ் சீனியர் அசோசியேட்டா ஒர்க் பண்ணி ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்களோட கேரியர்ல. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த தைரியம் வராது, ஒரு ஸ்மூத்தா ஒரு ஒர்க் போயிட்டு இருக்கையில அதுலதான் கன்வியூ பண்ணணும்னு நினைக்கல. நீங்க அதை தாண்டி ஒரு மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டாண்டப் காமெடியனா மாறிடுது. இது வந்து ஒரு பெரிய ஜேர்னி, இது அவ்வளவு சீக்கிரம் வந்து ஈஸியா யாருக்குமே நடக்காது, பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். எப்படி ஜெகன், என்ன என்ன ஒரு கான்ஃபிடென்ட், என்ன ஒரு தைரியம், ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்து ஸ்டாண்டப் காமெடியனா மாறு? எப்படின்னா லைக் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எனக்கு கிரியேட்டிவா எனக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். லைக் நான் வந்து பாட்டு பாடுறது, அதே மாதிரியே வந்து இந்த அசோசியேஷன் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் போயிட்டு இந்த பேச்சு போட்டி, ட்ராமா, டான்ஸ் எல்லாத்துலயும் போய் கலந்துருவேன். பேசிக்கா கிளாஸ் கட் அடிக்கிறது டைம் பாஸ் பண்றதுக்கு தான், அதுதான் முக்கியமான குறிக்கோள். பட் என்னன்னா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி வந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ கிரியேட்டிவா எனக்கு என்னைக்குமே இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல வந்து கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டு தீவிரமா அதுல இறங்கினேன். பட் நான் காட்டின தீவிரம் வந்து ஆக்சுவலா பத்தல அப்படிங்கிறது எனக்கே இப்பதான் தெரியுது. நான் எது ரொம்ப ஹார்ட் ஒர்க்னு நினைச்சனோ அது ஹார்ட் ஒர்க்கே இல்லை அப்படிங்கறது இப்பதான் புரியுது. அண்ட் எனக்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எதுக்குடா கிரிக்கெட்னு சொல்லிட்டு விட்டேன் நான். ஐ திங்க் தட் இஸ் கைண்ட் ஆஃப் குட் அஸ் வெல் அஸ் அ பேட் டிசிஷன், பட் குட்னே இப்போதைக்கு நினைச்சுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாமே ஹாஃப் ஹார்ட்டடா பர்சீவ் பண்ணியே பழக்கம்.
எங்க வீட்லயே வந்து நான் ஏதாவது புதுசா கத்துக்கணும்னு சொன்னாலே அதான் சொல்லுவாங்க, நான் உன்னை சேர்த்து விடுறா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் நீ 6 மாசத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துருவே எனக்கு தெரியும் உன்னை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாவே சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே ஒரு ஹாஃப் ஹார்டட் அப்ரோச்சாவே இருந்திருந்துதான் எனக்கு பழகி இருக்கு. அப்படி பார்க்கும்போது நான் முதல் முதல்ல தீவிரமா பிராக்டிஸ் பண்ணது வந்து கிட்டார். எனக்கு அதுல போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு மியூசிக் பேண்டு அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலைக்கு போகாம மியூசிக் எல்லாம் பர்சியூ பண்ற அளவுக்கு எனக்கு அந்த டைம்ல லக்ஸரி இல்லை. பிகாஸ் அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க, எங்க என்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவ் தான் சொன்னாலும் நமக்கும் உறுத்தும் இல்லையா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தர கரையத்தி விட்டுருக்காங்க, நம்மளாவது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுப்போம் அப்பா அம்மாவுக்கு அப்படின்னு நினைச்சு நான் அதுக்கப்புறம் ஒர்க்ல தான் கண்டினியூ பண்ணேன். சைட்ல சும்மா இந்த காலேஜ் ஆபீஸ் பேண்ட்ல வாசிக்காங்க அந்தந்த மாதிரி ஆரம்பிச்சதுதான். 2015 டைம்ல தான் என்னுடைய ஆபீஸ்ல நடந்த ஒரு டேலண்ட் ஹண்ட்ல ஐ டிட் ஸ்டாண்டப் காமெடி, ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணி அதுல வந்து பிரைஸ் வாங்கி செகண்ட் பிரைஸ் நான் வாங்கினதுனால அது வந்து இட் கேம் அஸ் அ ஸ்மால் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். ஓகே அது வந்து ஓகே சாரி டு இன்டரப்ட் ஜெகன், இந்த இடத்துல ஒரு க்வெஸ்சன் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நீங்க வந்து கிட்டார் எல்லாம் கத்துருக்கீங்க, ஒரு ஐடி கம்பெனில வந்து ஒர்க் பண்றீங்க, பட் ஒரு டேலண்ட் ஹண்ட் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ரேண்டமா போய் பேர் கொடுக்க மாட்டோம். ஒண்ணு உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஓகே நான் இதுல போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்களா உங்களை ஐடென்டிஃபை பண்ணீங்களா, இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்குள்ள இந்த டேலண்ட் இருக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி ஜானர்ஸ் இருக்கு போய் ட்ரை பண்ணுன்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் யாரும் என்கரேஜ் எல்லாம் பண்ணது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்னா லைக் எனக்கு வந்து தோன்றதுதான், சோ ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயப்படுத்தி பண்ண மாதிரி நான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எதுவுமே பண்ணது கிடையாது. கட்டாயம் இல்ல, இந்த டேலண்ட் இல்ல, எனக்கு புரியுது ஏய் உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் யாருமே பண்ணது கிடையாது. பிளஸ் த கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தட் ஐ ஹாவ் ஆல்சோ அவங்க எல்லாம் ரொம்ப கேஷுவலா இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான். ஓகே சோ ஃப்ரெண்ட் மோட்டிவேஷன்லாம் கிடையாது எனக்கு. முக்காவாசி வந்து என்னன்னா இப்போ சம்திங் இப்ப எனக்கு சிலதுலாம் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா நான் அட்லீஸ்ட் போயிட்டு அதுல காலாவது வச்சிருவோம், வழுக்குதோ சில்லுன்னு இருக்கோ கால் வரையுதோ எதுவா இருந்தாலும் சரி கால் வச்சு பாத்துருவோம் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு. நான் அதுக்கு முன்னாடி இருந்து ஸ்டாண்டப் காமெடி நான் கொஞ்சம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் நல்லா தீவிரமா பாத்துக்கிட்டு இருந்த ஒரு ஆளு, இந்த பிஞ்ச் வாட்சிங் சொல்லுவாங்கல்ல அப்பவே யூடியூப்ல வந்து அது ஃபாரின் காமிக்ஸா இருக்கட்டும் இந்தியன் காமிக்ஸா இருக்கட்டும் அந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருந்த ஒரு டைம் தான் அது. அப்போ இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தபோது சரி போய் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணதுதான். எனக்கு அப்பவில இருந்தே ஸ்டாண்டப் காமெடி மேல ஒரு ஆர்வம் இருந்தது. என்னடா இவ்வளவு நம்ம பாக்க எல்லாருக்குமே தோணும் இல்லையா, இப்ப வந்து திடீர்னு எல்லாம் படம் பாத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள் திடீர்னு ஒரு நாள் நம்மளும் ஒரு படம் எடுத்தாதான் என்னன்னு ஆரம்பிப்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி ஒரு முயற்சியா தான் நான் வந்து எடுத்தேன். சோ தட் பிகேம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். சோ இது வந்து ஒரு கிறிஸ்பான ஒரு ஜேர்னி. ஐ திங்க் தட் ஆன்சர்ட் யுவர் க்வெஸ்சன். ஓகே ஆக்சுவலி அப்படி போனதுதான் பண்ணிருக்கீங்கன்னு கூட சொல்லலாம். அப்படி இல்ல அவ்வளவு பெரிய வார்த்தைகள்லாம் தெரியல, பட் மேபி தட் கேன் ஆல்சோ பி த ட்ரூத். பட் டு ஆன்சர் யுவர் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், தைரியம் எப்படி வந்ததுன்னு கேட்டீங்க இல்லையா, ஸோ இவ்வளோ ஃபெயிலியர் தாண்டி ஐ வாஸ் ஏபிள் டு ஐடென்டிஃபை மை வாய்ஸ் த்ரூ ஸ்டாண்டப் காமெடி ஆஃப்டர். இது வந்து என்னுடைய தேடல் மாதிரி தான் நான் வந்து கன்சிடர் பண்றேன். ஸோ கிட்டத்தட்ட அவ்வளோ வருஷ தேடலுக்கு அப்புறம் ஸ்டாண்டப் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சி நான் பண்ற ஒரு விஷயம், என்னோட ஒய்ஃப் சொல்ற மாதிரி நீ என்ஜாய் பண்ணி ரொம்ப நாள் நீ நல்லா என்ஜாய் பண்ணி பண்ற ஒரு விஷயம் ஸ்டாண்டப் காமெடி. ஸ்டாண்டப் காமெடியை பத்தி பேசினாலோ இல்லை ஸ்டாண்டப் காமெடின்னு சொன்னாலோவே உன்னுடைய you feel very happy about it. So அது உண்மை. ஏன்னா நான் ரொம்ப நாள் நான் உண்மையாவே என்ஜாய் பண்றது ரொம்ப பேஷனேட்டா ஃபாலோ பண்றது இல்ல டைம் டெடிகேட் பண்றதுன்னா அது ஸ்டாண்டப் காமெடிக்கு தான். சோ அது எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு. அது கனவா இல்ல இதுதான் டெஸ்டினியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் இன்னும் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸும் வரல, அவ்வளவு இதுவும் நான் ரீச் பண்ணல. பட் எனக்கு அது வந்து அந்த ஒரு உணர்வு வந்த போதுதான் ஐ டுக் த டிசிஷன். அதான் எல்லார் லைஃப்மே ஒரு ஜேர்னி தான் இல்லையா, ஜேர்னி டுவர்ட்ஸ் ஃபைண்டிங் சம்திங். அது நமக்கு மனதுக்கு என்ன நிறைவு கொடுக்குது அப்படிங்கறத தேடிதான் நம்ம எல்லாருமே போறோம். சோ சம் பீப்புள் ஃபைண்ட் இட் வெரி ஏர்லி, சம் பீப்புள் ஃபைண்ட் இட் வெரி லேட். ஏதாவது ஒரு டைம்ல யாராவது ஒருத்தர் அதை கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டிப்பா அப்படி கண்டுபிடிச்சதா? ஓகே, ஆனா உங்களுக்குள்ள கிட்டாருங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கறத எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஸ்டாண்ட் அப் காமெடியில வந்து நிறைய ஜேர்னல்ஸ் இருக்கு. சோ வந்து அதுல வந்து நான் வந்து கிட்டார் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு எப்ப முடிவு பண்ணி? முடிவெல்லாம் ஆக்சுவலா நான் பண்ணல. சோ அது வந்து எனக்கு வந்து என்னன்னா நான் ஸ்டாண்ட் அப் ஸ்டேஜ்ல பண்ணும்போது எனக்கு ஒரே ஒரு மோட்டிவேஷன் மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு ஐடியா மட்டும்தான் இருக்கும். ஸோ ஸ்டாண்ட் அப்ல எப்படி நடக்கும்னா லைன் அப் ஷோன்னு சொல்லுவாங்க, ஒரு 5 காமிக் 6 காமிக் சேர்ந்து ஒரே இடத்துல பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி டைம் நான் ஸ்டேஜ்ல ஏறும்போது நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்டா தெரியணும்,
நல்லா பண்றேன் மோசமா பண்றேன் மொக்கையா பண்றேன் அதெல்லாம் வந்து ரெண்டாம் பட்சம். பட் என்னன்னா நான் ஏதோ ஒன்னு ட்ரை பண்றேன் அது ஆடியன்ஸ்க்கு வந்து அது பார்த்த உடனே அது ரெகக்னைஸ் ஆகும். ஓ என்னடா இவன் இந்த மாதிரி பண்றான், ஏன் இவன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கான், ஏன் அதான் சோ ஏன் இவன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கான், ஏன் இந்த மாதிரி பேசுறான், என்ன மத்தவங்க எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கான் இவன் இவன் இப்படி வர இவன் என்னமோ பண்றானே அப்படிங்கிற ஒரு அந்த அந்த ஒரு அட்டென்ஷன் தான். ஏன்னா as long as you can get into people's mind அது அதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு பாதி வெற்றி. அதுக்கப்புறம் அவங்களுடைய டைம் பை பண்றதுதான். இது என்னன்னா இட்ஸ் அ வெரி ரிஸ்கி எண்டவர். சில பேர் வந்து வெறுத்து ஒதுக்கிடுவாங்க, புரியுதா? இப்பவே நிறைய பேர் அதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் என்னன்னா யூ ஹாவ் டு நோ. அப்ப அந்த மாதிரி நான் எடுத்ததுதான் கிட்டர். சோ இட்ஸ் நாட் லைக் ஏன்னா எல்லாரும் வந்து பண்றாங்க, திடீர்னு ஒருத்த கிட்டார் எடுத்துட்டு வரானா எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா டக்குன்னு, என்னன்னா கிட்டார் எடுத்துட்டு தூக்கிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. சோ எனக்கு வந்து தட் பிகேம் அ வெரி குட் என்ன சொல்றது ஒரு ஒரு உங்களுக்கு இன்னொரு ஐடென்டிட்டி கிடைச்சது ரீல் மாதிரி ஐடென்டிட்டின்னு சொல்லிக்கலாம். சோ என்னன்னா லைக் எல்லாரும் நார்மலா வந்து பேசுறாங்க, இந்த மாதிரி ஜோக் அடிப்பாங்க, இதை பத்தி பேசிருக்கீங்களா அதை பத்தி, இவன் திடீர்னு வந்து கிட்டார் வச்சுட்டு பாட்டுல ஏதோ ஜோக் அடிக்கிறான், மியூசிக்கை பத்தி ஏதோ ஜோக் அடிக்கிறான் அப்படின்னு வரும்போது the context completely changes. ஏனா நான் அது ஆரம்பிச்ச போது அந்த மாதிரி யாரும் எனக்கு தெரிஞ்சு பண்ணது இல்ல. சோ ஏனா அப்பதான் நாங்க வந்து தமிழ் காமெடி தமிழ் ஸ்டாண்ட் அப் காமெடிங்கறதே அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருந்த ஒரு டைம். சோ அந்த டைம்ல யாரும் பண்ணாததுனால ப்ராபபிலி தட் ஃபேவர்ட் மீ. அதுக்கப்புறம் நான் அது என்ன கான்சியஸா இருந்தது என்னன்னா ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல மட்டும் கான்சியஸா இருந்தேன். சோ அது எவ்வளவுக்கு எவ்வளவு லிமிட்டடா யூஸ் பண்ண முடியும், எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்பெசிபிக்கா யூஸ் பண்ண முடியுங்கறத மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். மத்தபடி ஏன் எடுத்தேன்னா இதான் இதான் மெயின் ரீசன். ஓகே அது வந்து சொல்லுங்க. இல்ல இல்ல ஒண்ணும் பெருசில்ல, அது வந்து ஒரு ஸ்கில் ஷோ கேஸ் மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் டு ஸ்டாண்ட் டிஃபரண்ட் ஃப்ரம் தி ரெஸ்ட் ஆஃப் தி க்ரௌட். ஓகே நீங்களே இன்னைக்கு வந்து ஸ்டாண்ட் அப் காமெடியில ஒரு தனியா ஒரு ரூட் அமைச்சு கொடுத்துருக்கீங்க கூட சொல்லலாம். இந்த இந்த மோட்லயும் நம்மளால ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ண முடியும்னு. ஸோ அதை தொடர்ந்து இப்ப அலெக்ஸ் வண்டர்லா அவரும் வந்து நிறைய மியூசிக் வச்சு காமெடிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா? சோ அதுக்கு ரோடு போட்டோம் இல்ல அது ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அலெக்ஸ் வந்து அவர் எல்லாமே இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் நான் பண்ணேன் நீ பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அலெக்ஸ் எல்லாம் எனக்கு முன்னாடிலேருந்தே பல வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு. இஸ் அ பர்சன் தட் ஐ வெரி 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 மச் ரெஸ்பெக்ட் ஆல்சோ. அவருடைய பாடி ஆஃப் ஒர்க்கும் பாத்தீங்கன்னா அவருடைய ஜேர்னி எல்லாம் இதோட பயங்கரமான ஒரு ஜேர்னி அது, அதெல்லாம் சொல்லியே மாறாது. ஸோ பர்சனலாவும் அவர் வந்து ரொம்ப ஒரு நல்ல மனுஷர். எங்களெல்லாம் வந்து என்ன சொல்றது, நான் இந்த மாதிரிலாம் ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணும்போது அவர் நிறைய மோட்டிவேட் எல்லாம் பண்ணுவார். அலெக்ஸ் நீங்க வந்து ஐடி காரிடோர்ல இருக்கலயே ஒரு டேலண்டட்ல போனீங்க, அந்த ஃபர்ஸ்ட் டேலண்டட்லயே வந்து நீங்க ஸ்டாண்ட் அப் காமெடியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம்னா கிரேசி மோகன் சார் வந்து உங்களுக்கு அவார்ட் எல்லாம் கிஃப்ட் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் நினைக்கிறேன். இது இதை தாண்டி நீங்க உங்க காலேஜ் ஷோஸ் நிறைய பண்ணல, எப்படி நீங்க வந்து ஒரு சோசியல் மீடியா ஒரு மீடியா இண்டஸ்ட்ரிக்குல என்ட்ராங்க ஜெகன்? சோ இது நான் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலா ஒரு ஒரு அந்த டைம்ல என்ன ஒரு 1.5-2 இயர்ஸ் பண்ணிட்டு இருப்பேன் நினைக்கிறேன். எனக்கு வந்து ராஜீவ் ராஜாராம் அப்பதான் எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாரு. அவர் என்னோட ஷோஸ் தான் பார்த்து என்னுடைய ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு பர்சனலா மெசேஜ் அனுப்பிச்சு அவரு அவர் கூட என்ன கான்டாக்ட் அப்பதான் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஓகே சோ ராஜீவ் ராஜாராம் யாருன்னா அவரு தான் வந்து ஃபவுண்டர் அண்ட் அந்த டைம்ல வந்து சேனல் டைரக்டர் ஆஃப் குட் சட்னி. ஓகே அவர் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ வந்து ஹி கேம் அப் வித் அன் ஆஃபர் டு ஜாயின் ஃபார் புட் சட்னி. கொஞ்சம் ஒரு நிறைய ஷோஸ் நான் பண்ணேன், புட் சட்னி ஷோன்னு ஒன்று அவங்க பண்ணாங்க. ராஜீவ் பாலா அஸ்வின் ராவ் மூணு பேரும் சேர்ந்து ஒரு புட் சட்னி ஷோன்னு ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய ஷோஸ் இந்த மாதிரி அவர் என்னை பார்த்து 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 ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவர் வந்து கேட்டார். அந்த புட் சட்னி ஷோ பண்ணும்போது என்னன்னா அந்த புட் சட்னியோட மற்ற எம்ப்ளாயிஸும் பார்த்து நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் அவர் என்கிட்ட வந்து கேட்டார், ஏய் எல்லாருக்குமே உன்னோட ஒர்க் பிடிச்சிருக்கு நீ புட் சட்னியில ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டா அப்படின்னு கேட்டாரு. ஐ சேட் அஃப்கோர்ஸ் ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம் டு ஒர்க் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்பதான் எவ்ரி திங் கேம் அபவுட். ஓகே அதுவும் வந்து ராஜீவ் மட்டும் இல்ல உங்களோட ஷோஸ் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி பாலிவுட்ல பார்த்து என்ன ஆங்கரா பண்ணக்கூடிய ஒரே ஒரு பர்சன் இவரா தான் இருக்கணும் இவர் வரவீங்க அப்படின்னு ஆங்கர்லாம் பண்ணோம். பல பேருக்கு வயிறு எரிஞ்சிச்சுன்னு கேள்விப்பட்டோம். இது எப்படி நடந்துச்சு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த செலிபிரிட்டி யாரையும் முதல்ல சொல்லிருங்க. உங்களுக்கு தெரியாதா? சன்னி லியோனி தான் ஆஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி. சோ என்னன்னா அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு அது ஒரு ஆடிஷன் சொல்ல முடியாது,
பட் சும்மா ஒரு டெஸ்டர் வீடியோ மாதிரி பண்ணலாம்னு சொல்லி தான் ட்ரூத் ஆர் டேர்னு ஒரு சீரிஸ் அப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருந்தாங்க. ஓகே, சோ நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அமிர்தா ஸ்ரீனிவாசன் அவங்க கூட நான் பண்ணேன். Okay. So, அவங்க கூட பண்ணிட்டு லைக் தே வர் ஷோயிங் இட் அண்ட் எவ்ரிபடி வாஸ் ஹாப்பி. அதுக்கப்புறம் தான் இதெல்லாமே கன்ஃபார்ம் ஆச்சு, ஓகே நீ வந்துரு குட் சட்னிக்கு அந்த மாதிரி சொல்லி நடந்த போது அந்த சனி லியோனி வீடியோ ஷூட் தான் வந்து இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் குட் சட்னி அப்படின்னு சொல்லலாம், இல்ல லாஸ்ட் டே ஆஃப் மை சாஃப்ட்வேர் கம்பெனி. அப்பதான் நான் எடுத்தேன், நான் பேப்பர் போட்டு சப்மிட் பண்ணி ஐடி கார்டு எல்லாம் முடிச்சுட்டு டைரக்டா ஓடுற இன்டர்வியூக்கு அந்த மாதிரி ஒரு சீன். எப்படி வந்துச்சுன்னா தெரியல, நான் ட்ரூத் ஆர் டேர் இந்த இது பண்ண போது அதே ப்ரொடியூசர்ஸ் தான், Z5 தான் அவங்க. சோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ண சீரிஸ் தான் வந்து கள்ளச்சிரிப்பு, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணதுதான் அந்த கரண்ஜித் கவுர் அப்படிங்கிற ஒரு சீரிஸும். சோ அந்த 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 ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணதுக்கு அப்புறம் தே வேர் வெரி ஹாப்பி வித் த ஃபார்மேட். ஓகே, ஃபார்மேட்டும் சரி அந்த ஹோஸ்டிங் அவங்களும் சொன்னாங்க எங்களுக்கு இந்த ஃபார்மேட்டே பிடிச்சிருக்க, அந்த அந்த ஹோஸ்ட் நல்லா தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரண்ஜித் கவுர் ப்ரோமோ வந்த போது அவங்க பிரஸ் மீட்காக சனி லியோனி வில் பி ஃபிளைங் இன், இதே ட்ரை அவுட் பண்ணா என்ன அப்படின்னு அவங்களே சஜஸ்ட் பண்ணத மாதிரி தான் சொன்னாங்க. அண்ட் தேவர் ஆல்சோ வெரி ஓகே வித் அப்படி நடந்ததுதான் எல்லாம் அப்படின்னு போயிட்டு எனக்கு அப்பவும் ராஜீவ் தான் போன் பண்ணாரு டக்குன்னு போன் பண்ணிட்டு என்னடா சனி லியோனி இன்டர்வியூ பண்றதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்டாரு. என்ன கேள்வி எல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன், இது என்ன கேள்வி அப்படின்னு கேட்டேன். பட் தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். அதுவும் நிறைய பேருக்கு வயர்ல இருந்துச்சா சென்னையில தண்ணியே பத்தலையா, அதுக்கு அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது இல்ல அது புச்சட்னிலேயே நிறைய பேர் வந்து காண்டானாங்க. அதுவும் சனி லியோன் உங்களையெல்லாம் கலாய்ச்சாங்கன்னு கேள்விப்பட்டோம். அவங்கதான் கலாய்ச்சாங்க, நாங்க வேற எதுவுமே பண்ணல. ஏன்னா அந்த இன்டர்வியூ ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு வந்து. எப்படின்னா ஐ ஃபெல்ட் லைக் எப்படி சொல்றது, நான் போய் பண்ணும் போது அவங்க ஒரு பெரிய செலிபிரிட்டி, லைக் நேஷன் வைட் செலிபிரிட்டி, அவங்க ஆல்மோஸ்ட் இன்டர்நேஷனல் செலிபிரிட்டி. நான் என்ன நினைச்சேன், ரொம்ப பயங்கரமா அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருப்பாங்க, பயங்கர பிஸியான ஒரு ஷெட்யூலா இருக்கும். இத்தனைக்கும் என்னன்னா நாங்க வீடியோ பண்றதுக்கு முன்னாடி தான் வந்து பிரஸ் மீட் நடந்துச்சு. பிரஸ் மீட் வந்து ஒரு ஒன் ஹவர் நடக்கணும் ஆக்சுவலா, அது ஸ்டார்ட் பண்ணதும் லேட்டு முடியறதும் லேட்டு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு முடியறதுக்கு. சோ இந்த கேப்ல அவங்க வந்து என்னன்னா அவங்களுடைய அவர்ஸே எங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் கிடைச்சிச்சு. சோ அவங்க சாப்பிட்டாங்களா இல்லைன்னு கூட எனக்கு டவுட் இருந்துச்சு. அவங்க இந்த வீடியோ நாங்க வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க சாப்பிடலன்னா அவங்க இன்னும் டென்ஷனா இருப்பாங்களோ, ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருப்பாங்களோ, நம்ம ரொம்ப ஓவராலாம் பேசக்கூடாது, டக்கு டக்கு டக்குன்னு பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க பிளான் பண்ணோம். ஆக்சுவலா போய் உட்கார்ந்தா நாங்க வந்து சிம்பிளா கொடுத்தோம் ட்ரூத் ஆர் டேர்னு, அவங்க வந்து பாத்துட்டு என்ன இதெல்லாம் ஏய் ட்ரூத் ஆர் டேர்னு சொல்லிட்டு சப்பையா விளையாடுறீங்க, அவங்க அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டாங்க, இதெல்லாம் முடியாது, நான் தரேன் பாரு ட்ரூத் ஆர் டேர், நான் கேக்குறேன் நான் வைக்கிறேன் பாரு டேர்னு சொல்லிட்டு அவங்க வச்சு ஓட விட்டு கலாய்ச்சாங்க. பட் சூப்பர் ஃபன், ஷி வாஸ் சோ, அவங்க வந்து என்ன சொல்றது ரொம்ப டவுன் டு எர்த், நாங்க அவங்க எதை பத்தியுமே கவலை போல, செம ஜாலியா சூப்பர். அவங்க ஏதாவது உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்களா? நிறைய பேருக்கு வந்து முன்னாடி வரணும்னு ஆசை இருக்கும், நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும், பட் ஆனா எல்லாத்துக்கும் ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு ஹர்டல்னு சொன்னா ஒரு பயம், இது பண்ணலாமா வேண்டாமா, பண்ணினா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு ஐடி காரிடோர்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு டக்குன்னு அங்கிருந்து மீடியாக்குள்ள போறீங்க, ஒரு இன்டர்வியூ ஒரு கேமரா ஃபேஸ் பண்ணல, உங்களுக்கு இந்த மாதிரி தோணல் உங்க மைண்ட்ல இருந்துச்சா? யா இருந்துச்சு, ஏன்னா பை ஆல் மீன்ஸ் எனக்கு என்ன, அது அதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணிருந்தாலும் நான் சீசன்ட் இன்டர்வியூ எல்லாம் கிடையாது இல்லையா. சோ அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, அப்கோர்ஸ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நானே என்ன கலாய்ச்சிப்பேன் அந்த இன்டர்வியூல, என்னடா டே இதெல்லாம் ஒரு க்வெஸ்டினா, என்ன ஓவரா சிரிக்கிறதுனா இப்படி, அதெல்லாம் எடிட்டரே பண்ணிருப்பாங்க, ஃபேக் கிளாஸ் எல்லாம் நிறைய எல்லாம் பண்ணிருப்பாங்க அதான். சோ என்னன்னா தோஸ் ஆர் ஆல் பார்ட், ஏன்னா டு அன் எக்ஸ்டென்ட் அதெல்லாம் என்னோட நர்வஸ்னஸ் ஹைட் பண்ணிக்கிறதுக்கு தான். ஏன்னா டமால்னு போய் குதிக்கிறோமே, எனக்கு அவ்வளவு ஃபெமிலியர் ஃபார்மேட்டும் கிடையாது, அப்படி இருக்கும்போது இருந்துச்சு.
ஓவர் கம் எப்படி பண்றதுன்னா லைக் அது அது ஸ்டாண்ட் அப்ல முதல்ல கத்துக்கிறதே அதுதான். ஸ்டாண்ட் அப்ல நீங்க வந்து ஜோக் எழுதுறதோ இல்ல நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பெர்ஃபார்ம் பண்றதோ ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. முகம் தெரியாத ஒரு 10 பேருக்கு முன்னாடி மைக்கு பிடிச்சி ஸ்டேஜில் நீங்க ஜோக்குங்கிற பேர்ல ஒண்ணு சொல்லி சரியா அதுக்கு அவங்க சிரிக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு டிமோட்டிவேட்டிங்கான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது, உடஞ்சிருவோம். நாங்கெல்லாம் ஆரம்பத்துல இருக்கும்போது எல்லா காமெடியன்ஸும் இதேதான் சொல்லுவாங்க, அப்படியே நான் எல்லாம் எதுக்கு வாழ்றேன், என்ன இது, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாங்கிற ரேஞ்சுக்கு வந்து டிமோட்டிவேட்டா. பட் தட் இஸ் வேர் த ஜேர்னிஸ். ஆனா ரிப்பீட்டடா நீங்க போய்கிட்டே இருக்கணும். இந்த ஃபேஸ் த ஃபியர்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் ஸ்டாண்ட் அப் காமெடியில வந்து கத்துக்கிட்டதுதான். ஸோ எவ்ரி சிங்கிள் டைம் போகும்போது எங்களுக்கு வந்து அந்த அன்சர்டனிட்டி ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் ஆகிற வரைக்கும் நாங்க வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். இங்க வர அத்தனை பெரிய காமிக்ஸும் கேட்டு பாருங்க, அந்த அன்சர்டனிட்டி அவங்களுக்கு வந்து இருக்கும், யாருமே அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க நாங்க தான் பெஸ்ட் காமிக்ஸ்னு. ஸோ ப்ராபப்ளி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்ததுனால ஐ வாஸ் ஏபிள் டு அன் எக்ஸ்டென்ட் இன்டர்வியூ ஃபேஸ் பண்றது எனக்கு வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடிஞ்சதுன்னு நான் வந்து ஃபீல் பண்றேன். கிரேட். அதுவும் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஒரு ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்ற டைம்ல ப்ரொடியூசர் யாரோ வந்து உங்ககிட்ட பேசிட்டு போனதாகவும் அங்க இருக்கிற ஒரு ஒரு ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பாட்டு பாடுப்பா, இந்த பாட்டுகள்லாம் மேட்ச் பண்ணுப்பா, யாருப்பா இந்த பையன் ரகுமானுங்கிறது, யாரு இது, எனக்கு யார் சொல்லிருப்பாங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் இதெல்லாம் நடக்கிறது தாங்க, எல்லா ஷோலையும் நடக்குங்க. ஏன்னா த அல்டிமேட் திங் அபவுட் இஸ் திஸ் லைக் நீங்க வந்து வெவ்வேறு விதமான மக்கள் பார்க்கும்போதுதான் நீங்க ஆக்சுவலா எப்படி உங்க ஆர்ட்டை வந்து அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாங்கிறதே தெரியும். நம்ம ஒரு சின்ன பபுள்குள்ளேயே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஏ நம்ம சொன்னா இந்த 20 பேர் சிரிப்பாண்டான்னு சொல்லிட்டு நான் 20 பேருக்கே ஷோ பண்ணிட்டு இருந்தேன்னா நம்ம பண்ற நம்மளுடைய தாட்டும் வந்து வைடன் ஆகாது, நம்மளுடைய டெலிவரியும் எந்த விதமான ஒரு ஒரு நூவான்ஸும் இருக்காது, எந்த விதமான ஒரு ஃபினஸுமே வராது. கடைசி வரைக்கும் அந்த 20 பேருக்கே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நீங்க ஜோ படிப்பீங்கல்ல, எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஓகே இது 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 பண்ணா நமக்குள்ள சிரிச்சுப்போம், ஏன்னா எனக்கு இவன் யாருன்னு தெரியும் அவன் யாருன்னு தெரியும் அப்படின்னு நினைச்சே நம்ம சிரிச்சுக்கிட்டு இருப்போம். பட் ஒரு ஆர்ட் வந்து நிறைய ஒரு நிறைய மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது வெவ்வேறு விதமான ஆடியன்ஸ் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் தேர் வெரி வெரி காமன் ஒன்லி. நிறைய பேர் வந்து சஜஷன் சொல்லுவாங்க, திடீர்னு வந்துட்டு தம்பி இந்த ஜோக் நீ ஏன் பண்ற, நீ வேற ஏதாவது ஒரு ஜோக் பண்ணலாமே, நீ என்ன பண்றன்னா கண்டசாலாவை பத்தி பண்ணு அப்படின்னு உண்மையாவே ஒருத்தர் வந்து சொன்னாரு திடீர்னு. சார் கண்டசாலாவை பத்தி நான் எதுக்கு சார் பண்ணணும், எனக்கு அவர் யாருன்னே தெரியாது, 4 பாட்டு தான் கேட்டிருக்கேன், எனக்கு அவருடைய ஒரு இதுமே நான் மியூசிஷியனே கிடையாது. இல்ல நீ கண்டசாலாவை பத்தி பண்ணு, ஜி ராமநாதன் இருக்காரு இல்லையா அவரை பத்தி ஒண்ணு, நான் அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தேன், சரி ஓகே இது எதுவும் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி. பட் என்னன்னா இது வந்து வி ரீகவுண்ட் இட் இஸ் ஃபனி, பட் அந்த டைம்ல வந்து அது கோவம் வேற வரும், ஏன்னா ஒரு தொண்டை தண்ணி கீழே ஒரு 3/4 மணி நேரம் பண்ணிருக்கேன், வெளில வந்துட்டு கண்டசாலா பத்தி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். பட் இந்த மாதிரி ஆடியன்ஸ் பார்க்க 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 வி கெட் த இம்ப்ரெஷன் ஓகே இதையும் தாண்டி போகணும், இதையும் கடந்து போகணும், இவங்களும் ஒரு ஆடியன்ஸ் தான், ஸோ இவங்களுக்கு எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் மீனா தோணும். ஓகே ஏன் இந்த க்வெஸ்சன் உங்ககிட்ட நான் இந்த இடத்துல கேட்டேன்னா ஜெகன், இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து புதுசா நிறைய ஸ்டார்ட் அப் பண்றாங்க, எல்லா நிறைய யங்ஸ்டர்ஸ் நக்ஷலுக்குள்ளதான் இருக்காங்க, அவங்களோட மைண்ட்ல என்னன்னா நம்ம பண்ற முதல் விஷயமே ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கிடைக்கணும், யாராவது ஒருத்தங்க சஜஷனோ இல்ல இந்த மாதிரி நெகட்டிவான ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா மனசு உடஞ்சு போய் ஒண்ணு பின்னாடி போயிடுறாங்க, இல்லைன்னா அது வேண்டானே டிராப் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் வந்து இன்னைக்கு இந்தியால அத்தனை பேர் இருக்காங்க, ஹிடன் பொட்டன்ஷியல் அவ்வளோ இருக்கு. இன்னைக்கு நீங்க அச்சீவ் பண்ண எல்லாருமே இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் டவுன்ஃபால ஃபேஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இடத்துக்கே நீங்க ரீச் பண்ணிருக்கீங்க இல்லையா. Thanks for sharing your experience. கண்டிப்பா இது வந்து பாக்குற வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஐ பிரேக்கிங்கா இருக்கும், ஏன்னா இப்போ ஒருத்தங்க ஒரு சஜஷன் கொடுத்தாலே டக்குன்னு எதுக்கு எனக்கு சஜஷன் கொடுக்குறாங்க ஐயோ இப்படி இப்ப சொல்லிட்டாங்களே, வரணும் அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ட்யூஷன் உள்ள இருக்கு, கண்டிப்பா நம்மள அது செல்ஃப் ட்ரை பண்ணும். Thanks a lot Jagan, thanks for sharing this. கண்டிப்பா 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 எனி. ஓகே நீங்க நிறைய ஷோஸ் மோர் தென் ஒரு 150 ஷோஸ்க்கு மேல வந்து நீங்க ஸ்டாண்ட் அப் காமெடியில பண்ணிருக்கீங்க, உங்க ஃபேமிலி வந்து உங்க ஷோஸ் பாத்திருக்காங்களா? என்னுடைய ஃபேமிலி வந்து ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவானவங்க தான், லைக் என்னுடைய பேரண்ட்ஸா இருக்கட்டும் ஒய்ஃபா இருக்கட்டும் தே ஆர் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ். என்னுடைய காமெடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் எங்க அப்பா வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஷோக்கும் வந்துருவாரு அப்படின்னு, எங்க அப்பா வந்து எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அவர் எல்லா ஷோக்குமே வந்து பாப்பாரு. So, என்னோட ஒய்ஃப் ஆஃப்கோர்ஸ் லைக் வென் எவர் ஷீ கெட்ஸ் டைம் ஷீல் ஆல்சோ, ஏன்னா
இப்ப நான் வந்து ஷோ பண்ண போயிட்டேன்னா ஒய்ஃப் தான் வந்து குழந்தைங்களை பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவளுக்கும் பாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும்போது தாத்தா பாட்டி கிட்ட விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை அப்ப மட்டும் தாத்தா பாட்டி கிட்ட விட்டு இவ வந்து இவ அப்ப டைம் எல்லாம் கால்குலேட் பண்ணுவா. ஷோ முடிச்ச உடனே அப்படியே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வேத்தாள் மாதிரி சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய அவங்களோட நினைக்கிறேன் எங்க அப்பாவுக்கு பேசிக்கா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எங்க அப்பா வந்து நான் என்னோட ஜோக் அத்தனையுமே அவருக்கு தெரியும். ஏன்னா அவ்வளவு தடவை அந்த ஷோவை பார்த்திருப்பாரு. நாங்க ஓடிபி நானும் மூவினும் பண்ணோம். சென்னையில என்ன ஷோ பண்ணாலும் அவர் வந்துருவாரு. மறுபடியும் ஏதாவது புதுசா ஏதாவது பண்ண போறீங்களா இல்ல மூவினா ஏதாவது புதுசா பண்ணுவானாடா அப்படின்னு என்ன வந்து கேப்பாரு. எல்லாரும் அதே தான் பண்ண போறோம். சரி ஓகே பரவாயில்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் வந்து வந்து பாத்துக்கிட்டேதான் இருப்பாரு. சோ லைக் அவர் ஃபர்ஸ்ட் ஷோ எனக்கு ஞாபகம் இல்ல. ஏதோ ஒரு லைன் அப் ஷோவா தான் இருக்கும். நாலு பேர்ல ஒருத்தரா நானும் பண்ண மாதிரி ஒரு ஷோ. என் ஒய்ஃபும் அதே மாதிரி ஏதோ ஒரு ஷோ ஓபன் மைக் இல்ல ஒரு வீக்கெண்ட் ஷோ ஒண்ணு பண்ணுவாங்க டிக்கெட்டட் ஷோ அந்த மாதிரிதான். ரெண்டு பேருமே ஒய்ஃபும் சரி அப்பாவும் சரி அந்த மாதிரிதான் ஏதாவது ஷோ பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஷோ பாத்துருப்பாங்க. பட் எந்த எக்ஸாக்டா எந்த ஷோ அதெல்லாம் ஐ ஹேவ் நோ ஐடியா. ஓகே உங்களுக்கு இசை மேல ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு. ஒரு மியூசிக் டைரக்டர் ஆக முடியலங்கிற ஒரு காண்டில வந்து நீங்க ஸ்டாண்ட் அப் காமெடி எல்லாமே வந்து கிட்டார்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் எஸ்பெஷலி ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கு உங்க அந்த ஷோ வந்து ரொம்ப பிடிச்சிச்சாமே. நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த வீடியோ பாருங்கன்னு சொன்னாங்கம்மா. அவர் சைட்ல இருந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் வந்துச்சா? இல்ல எனக்கு டைரக்டா எதுவும் வரல. பட் அவர் பார்த்ததா நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ஆக்சுவலா ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் இன்டர்வியூ ரெண்டு மூணு இன்டர்வியூல கூட ஐ திங்க் தே வாஸ் தட் க்வெஸ்சன். ஓகே ஸோ அவர் பார்த்துருக்காருன்னு எனக்கு தெரியும். இட்ஸ் அ வெரி இது வெரி அவர் அவர் இருக்கிற ப்ரொஃபைலுக்கு என்ன மாதிரி ஒரு ஆள்லாம் யாருங்க ஒண்ணுமே இல்லைங்க. அவர் ஜஸ்ட் ஜஸ்ட் லைக் அப்படியே பிரஷ் இட் பாஸ் பரவாயில்ல த ஐ அப்ரிஷியேட் த டேலண்ட் பட் நாட் த இன்டென்ட் அப்படின்லாம் சொல்லி ஏதோ ஒரு சொல்லியிருந்தாரு. ஓகே இப்போ ஜெகன் கிருஷ்ணனோட ஜேர்னின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டாரிஸ்ட் ஒரு இன்ஜினியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் அப் காமெடியன் இப்போ லிரிக்ஸிஸ்டா மாறிட்டீங்களாமே மியூசிக் டைரக்டர் கம்போசரா மாறிட்டாங்கன்னா கேள்விப்பட்டோம். நீங்களே ஓனா மியூசிக் கம்போஸ் பண்ணி லிரிக்ஸ் எல்லாம் போட்டு பாட்டு எழுதுறீங்க அது பயங்கரமான ரீச் கிடைக்குது. அதுவும் டெக்னிக்கலா வச்சு நீங்க நிறைய மதன் கார்கிக்கு பயங்கர காம்படிஷன் கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதெல்லாம் இல்ல அதான் சொல்றேன்ல அதுதான் சொல்றேன் அந்த மாதிரி எழுத முடியல அப்படின்ற ஒரு காண்ட் இருக்கும் இல்லையா. அதனால நம்மளே கண்ணாப்பின்னா எதையோ ஒண்ணு போட்டு பண்றதுதான். சோ இல்ல இல்ல அதெல்லாம் சும்மா ஆக்சுவலா ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடிங்கிற ஸ்பேஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகிற வரைக்கும் அதெல்லாம் பயன் தான். இல்ல சொந்தமா லிரிக்ஸ் அதாவது அது வந்து நம்ம ஒரு நம்மள நம்மளே ஓகே நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது இல்ல. பட் இருந்தாலும் இதை பண்றதுக்கு ஒரு இன்டென்ஷனும் ஒரு இன்ட்ரெஸ்ட் அதாவது அதுல ஒரு கனெக்டிவிட்டி இல்லைன்னா அது கேட்கறக்கோ பாக்குறக்கோ ஒரு ரசனை இருக்காது. ஸோ அப்போ நீங்க அதை பண்றீங்கன்னா நீங்க பண்ற அந்த எல்லாமே ஒரு ஒரு கனெக்டிவிட்டி ஒரு கோர்வை அந்த டியூன் வந்து அதுல மிக்ஸ் ஆகி அது வந்து உண்மையுமே நல்லா இருக்கு. நீங்க அதை அப்ரிசியேஷன் எடுத்துக்கலினாலும் அப்ரிசியேட் பண்ண வேண்டியது எங்களோட கடமை. அது எடுத்துப்பேன் யார் எடுத்துக்க மாட்டேன்னா சொல்லுங்க. நீங்க அப்ரிசியேட் பண்ணுங்க நான் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் நான் எடுத்துக்காமலாம் இருக்கவே மாட்டேன். நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன பத்தி எப்படி இது ஃபைல் பண்றீங்க ஜெகன் எந்த ஒரு மறுபடியும் சொல்ற இதுக்கு ஒரு பெரிய தைரியம் ஒரு கான்ஃபிடன்ஸ் தைரியம்னு சொல்றதுக்கு பதிலா நான் எப்படி சொல்லனா லைக் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு as in like music இசை இல்லனா சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னே இல்லையா பாடுறது இந்த மாதிரி. அதே மாதிரி நாங்க வந்து எப்படி சொல்றது சின்ன வயசுல நாங்களும் இந்த படம் எல்லாம் பார்த்து நம்மளும் பாட்டு எழுதலாம் நம்மளும் கம்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா பண்ண ஒரு அந்த மாதிரிலாம் ஒரு காலங்கள்லாம் இருக்கு. நானும் கவிதை எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி எழுதுறது நானும் பாட்டு எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ண ஒரு காலங்கள் உண்டு. பட் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு மேல என்னன்னா யூ ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் இட் மோர் அண்ட் மோர் நிறைய அதை நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்க அதை பாத்தீங்கன்னா அந்த டியூன் வந்து ரொம்ப அப்படியே வேர்ல்ட் பிரேக்கிங் அந்த சிம்போனி எல்லாம் வச்சு ஓ மை காட் வாட் அ காட் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு டியூனுமே கிடையாது. மிக பேசிக்கான சாதாரணமான ஒரு டியூனு பேசிக்கான சாதாரணமான ஒரு லிரிக்ஸ் கண்டென்ஸ்டு டு த என்ன சொல்றது இருக்கிறதுலே என்ன சொல்றது அவன் வீட்டுக்கு போனான் ஒரு பெரிய கதையை வந்து எழுதியிருப்பாங்க. அதை வந்து சும்மா
அவன் வீட்டுக்கு போனாடா, என் வீட்டுக்கு வந்தாடா, அது ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கடா, கடைசியில ஒண்ணு சேர்ந்துருக்காங்கடான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாட்டு கேட்கல, எந்த படத்துல இந்த பாட்டு வந்துச்சுன்னு நான் யோசனை பண்ணேன். இது கேட்கான சொல்லல, அது எஸ்பெஷலி அந்த இருட்டா இருக்கிற ரூம்ல லைட்டை போட்டையே, சுவிட்சை போட்டு லைட்டை போட்டேங்கிறதுலாம் வந்து உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு, கேட்சியா இருந்துச்சு. எங்களுக்காக ஒரு இரண்டு வரிகள் பாட முடியுமா? ஓ கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இந்த பாட்டு வந்த டைம்ல எல்லாம் ஓகே, இது ரொம்ப பழசுன்னு உங்களுக்கு பாட்டுக்கு லிரிக்ஸ் கேட்டாலே தெரியும், ரெஃபரன்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும். சோ சும்மா அந்த மாதிரி எழுதுனதுதான். கண்ணம் கேசர் குல்ஃபியா, உன் கண்கள் காதல் செல்ஃபியா, உன் பேச்சு ஹை ஸ்பீட் வைஃபியா, நீ என்ன ஜியோ பூஜியா, ஃப்ரீயா வருவியா, ஜியோ மாதிரி ஃப்ரீயா வருவியா, சோறில்லாம எனக்குள் பல மருத்துவங்கள் செஞ்சாயி, உன் கண்ணம் கேசர் குல்ஃபியா, உன் கண்ட காதல் செல்ஃபியா, பீச்சு வைப்பியா, நீ என்ன ஜியோ பூஜியா, ஃப்ரீயா கேக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு அரத பழசான ஒரு பாட்டு. ஜியோ ஃப்ரீ இன்டர்நெட் ஓவியா ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் எந்த காலத்துல வந்துச்சுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பாட்டு இல்ல, வாட் எவர் இட் மேபி, அந்த கிரியேட்டிவிட்டி தாட் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோம்னா புரியுது, கோர்வியா வரும். கிரேட், சூப்பரா இருந்துச்சு. அது அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சுவிட்ச் தான். அது எத்தனையோ பாடல்கள்ல வந்திருக்குல்ல, எனக்கு அதனால அந்த ரெஃபரன்ஸ் புரியவே புரியாது. நான் இருட்டில் இருந்தேன், வெளிச்சம் காட்டி, நான் இருட்டில் இருந்தேன், லைட்டு போட்டேன், ஏன்பா இதெல்லாம் நீங்களே பண்ணலாமேப்பா அப்படின்னு. ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட இத்தனை நேரம் ஒரு மோர் தென் ஹாஃப் அன் அவர் பேசினதுல கண்டுபிடிச்சது என்னன்னா, உங்களோட சக்சஸ்க்கு மிகப்பெரிய காரணம் உங்களோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூடுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா நம்மகிட்ட அது இட்ஸ் லைக் யூனோ புட்டிங் அ டைமண்ட் இன் அ டஸ்ட்பின். அதுதான் நம்ம நம்ம யாருங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா நம்மளை எங்கே வேணாலும் நம்ம கூப்பிட்டு போக முடியும். இன்கேஸ் நம்ம யாருன்னு நம்மளாலே கண்டுபிடிக்க முடியலன்னா நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லலாம். இட்ஸ் நாட் டு ஃபிளாட்டர் யூ, பிகாஸ் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களெல்லாம் கனெக்ட் பண்ணி எப்படி புதுசாக ட்ரை பண்ணலாம், அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அதுக்கே உங்களுக்கு ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கிரேட் ஜாப் ஜெக். நன்றி, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். சன்னி லியோன் மாதிரி பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் ஆங்கர் பண்ணி இன்டர்வியூ பண்ணி பல ஸ்டேஜ் பார்த்த ஆளு நீங்க, என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு சேனல் இன்டர்வியூ கொடுப்பேன்னு நினைக்க யோசிச்சிருக்கீங்க? பாஸ், இதெல்லாம் என்ன பாஸ் இருக்கு, சி எப்படி சொல்றது, வாய்ப்புன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா லைக் பெருசு சிறுசு எல்லாம் கிடையாது பாஸ். சான்சஸ் ஆல்வேஸ் அ சான்ஸ், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோங்கிறத பொறுத்துதான் இருக்கு. சரியா, இப்ப எவ்ரிதிங் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, and every opportunity should be equally valued. அவ்வளவுதான் எனக்கு. That is the way that I want to think, that is the way that I want to approach everything. Thanks a lot. Thank you so much. Because என்னன்னா இங்க யாரு எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், இது செய்யலாமா வேண்டாமா, ஒரு அவுட்புட் ரிசல்ட் ஓரியன்டட் பர்சன்ஸாவே நிறைய பேர்த்த நம்ம வந்து பார்க்கறோம். அது பிகாஸ் ஆஃப் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம், இன்னைக்கு நம்ம பாக்குறது எல்லாமே வந்து அப்படியே ஒரு ஒரு யங்கர் ஜென்ரேஷனை நம்ம டெவலப் பண்ணிட்டோம். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, எந்த ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி ரிசல்ட் யோசிச்சுட்டு செய்யறவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச வேலையை வச்சுதான் உங்க வாழ்க்கையே நீங்க வந்து நிர்ணயிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். சரியா, அந்த டிசிஷன் வரும்பொழுது, அந்த ஒரு டிசிஷன் பாயிண்ட் வரும்பொழுது, எக்காரணத்தை கொண்டும் உங்களை பிடிச்சத ரிசல்ட்டுக்காக நீங்க வெறுக்கிற மாதிரி ஆக்கிக்க கூடாது. அவ்வளவுதான், நீங்க பிடிச்சு செய்யற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உங்களுக்கான ரிசல்ட் தரல அப்படிங்கிறதுனால அது மேலேயே வெறுப்போற மாதிரி ஆகுற மாதிரி பாத்துக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஒரு விஷயம். இப்போ சிம்பிளா சொல்ல போனோம்னா, நீங்க வந்து மியூசிக் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, மியூசிக் டைரக்டர் ஆகணும், இசை கம்போஸ் பண்ணணும், இல்ல ஒரு சிங்கர் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க ஆனா வேற ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க அப்பப்போ கிடைச்ச போது நீங்க பாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல, நான் வேலை இன்னைக்கே விட்டுட்டு நான் சிங்கர் ஆகணும், எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாம தட்டால நீங்க குதிச்சீங்கன்னா ஏதாவது ஒரு கட்டத்துல நீங்க அதை வெறுக்கணும் அப்படிங்கிற வெறுத்துருவீங்க, என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி.
சோ இட்ஸ் நாட் தெர் இஸ் நத்திங் ராங் அபவுட் ஃபாலோயிங் யுவர் பேஷன் பட் வாட் டிசிஷன் தட் யூ ஆர் மேக்கிங் டு ஃபாலோ தட் பேஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ஏன்னா நீங்க இன்னைக்கு உங்களுக்கு அவ்வளவு கடன் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு நீங்க திடீர்னு உங்களோட ட்ரீம் சேஸ் பண்றதுக்கு இறங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க கடைசியில உங்க ட்ரீம் மேல நீங்க ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிருவீங்க எனக்கு ஓ நான் இது பண்ணணும் எனக்கு இதுல காசு வரணும் அப்போ என்னன்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ வில் ஸ்டார்ட் டு ஹேட் யுவர் செல்ஃப் அது இதுவும் ரிஸ்க் டேக்கிங்கும் சம்மந்தமே கிடையாது பட் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது அது என்னைக்குமே பிடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் இது வந்து கொஞ்சம் கன்வல்யூட்டடான ஒரு ஆன்சரா இருந்தாலும் இஃப் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அதுல என்ன புரிஞ்சிச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா இது என்னுடைய ஒரு விஷயம் இன்னைக்கு நான் ஃபுல் டைம் ஸ்டாண்ட் அப் காமிக்னு நான் சொல்றேன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வராம இருக்கணும் அப்படிங்கறதுல தான் நான் வந்து குறியா இருக்கேன் சோ கால்குலேட்டர் ரிஸ்க் எல்லாமே ஃபோர்காஸ்ட் பண்ணி இதுக்கு தான் ஒரு ட்ரெய்னர் வேணுங்கிறது எக்ஸாக்ட்லி கரெக்ட் வேர்ட் கால்குலேட்டட் ரிஸ்க் அவ்வளவுதான் சூப்பரா சொன்னீங்க இது எனக்கு வந்து அதை பாத்தீங்களா இதான் வந்து சுத்தி வளைச்சு தலையை சுத்தி மூக்க தொட்டு இருக்கேன் ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பு இல்லை பட் எந்த டைம்ல எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம கால்குலேட்டடா இருக்கணும் பிகாஸ் ஏன்னா தட் இஸ் ஆல் தட் இஸ் இன் அவர் ஹேண்ட் அது பண்ணா எவ்ரி திங் வில் பி ஸ்மூத் இஸ் மை ஒபீனியன் கிரேட் இப்போ நம்ம வந்து ரிஸ்கை பத்தி பேசுறோம் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் இது வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஹார்ட் ஒர்க் முக்கியமா ஸ்மார்ட் ஒர்க் முக்கியமா